தேவார்த்தை தான் டோனி ஏழாம் நம்பர் தோனி தோனி தலைவருக்காக எனக்கு பிடிச்சவங்களோட பேர்னா டோனி ரவீந்திர ஜடேஜா அவங்க 2000 டிக்கெட்டே வந்து 6K சொல்றாங்க ப்ரோ நைட் ஒரு 8:30 மணில இருந்து நின்னுங்க எவ்வளவு வெறி ஆகுது சண்டே போட்டலாம் தண்டவாளத்துல இருந்து இறங்கி அந்த சபை வெளியா இறங்கி அந்த பூண்ணைய உள்ள புடிக்கிறானுங்க ப்ரோ ஐபிஎல் வியாபாரம் ஆயிச்சு இவங்க அதை வச்சு நல்லா வியாபாரம் பண்றாங்க இதெல்லாம் வந்து யாருக்காக இந்த நாடகம்லாம் பண்றீங்க இதெல்லாம் எதுக்காக இவ்வளவு ஒரே வார்த்தை தான் டோனி ஏழாம் நம்பர் தோனி தோனி தலைவருக்காக டிக்கெட்டுக்காக எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணி ப்ரோ நைட் 2 மணிக்கு வந்து நின்னா ப்ரோ நைட் 8 மணில இருந்து இருக்கும் ப்ரோ நைட் ஒரு 8:30 மணில இருந்து நின்னுங்க நைட் 8:30 மணில இருந்து ஆல்ரெடி நேத்து நைட் 6 மணிக்கே உள்ள விட்டாங்களாமா 7 மணி 7:30 க்கு கேட் க்ளோஸ் பண்ணிட்டாங்கங்க நாங்க முன்னலாம் வந்து 4 மணிக்கு கூடுவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் திடீர்னு வந்து போலீஸ் காரங்க நேத்தே விட்டாங்க க்ளோஸ் பண்ணியாச்சு அவங்களுக்கு டிக்கெட் கிடைக்கிறதே கஷ்டம் அப்படின்னு நீங்க நிறைய கதை சொல்லுவாங்க நான் அப்படியே நம்மள சரி என்ன கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்றாங்க நினைச்சு பார்த்தா அது வந்தாதான் தெரியுது செம்ம கூட்டமா இருக்கு எவ்வளவு கூட்டமா இருக்கு ஆமா ஒரு மாதிரி இருக்கு நிலைமை நாங்க நைட் 12 மணிக்கு வந்தோம் ஓகே இவங்க யாருமே விடவே மாட்டுறாங்க ஒரு லோக்கல் பீப்புள் தான் ஃபுல்லாவே ஏஜென்ட் இருக்காங்க அதுக்குன்ட்டு ஃபுல்லாக வச்சுட்டு சைடில் பூந்து இறங்குறாங்க ஃபுல்லாக சந்து இருக்கு அது போலீஸே போய் அமுச்சு விடுறாங்க இந்த டைம் வந்து கொஞ்சம் இல்லை ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிடுவாங்க இப்போ டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் கொடுக்கறதுக்காக ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி நிற்க வைக்கிறது இந்த ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி அனுப்புறது அதெல்லாம் ப்ராப்பராக நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா அது அந்த அளவுக்கு நடக்கல சும்மா சோக்கு மாட்டாங்க வந்தால் மட்டும் தட்டி விடுறானுங்க ஆனால் உள்ளே தான் அதே அவங்களே தான் இருக்காங்க யார் ஒன்றுமே விடல ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க ரொம்ப கூட்டம் அடிச்சு நொறுக்கிட்டானுங்க போகவே முடியல ஏதாவது ஏதோ அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு தனியாக மாற்றுத்திறனாலே ஆட்டம் ஒன்று இருக்கும் அது கேட்டாங்க அது கொடுத்த உடனே டிக்கெட் தரேன்னாங்க சரி அதான் கொடுத்துருக்கேன் இப்போ ஆக்சுவலாக இங்கே நாங்கள் சேப்பாக்கில் நின்றுட்டு இருக்கோம் அந்த மாதிரி டிக்கெட்ஸ் வாங்குறதுக்கு ஒரு பெரிய இஷ்யூஸ் என்னன்னா ஸ்டாண்ட் பைஸ் ஓபன் பண்ணனும் டிக்கெட்ஸ் எல்லாமே எல்லாம் ஒரே ஸ்டாண்ட்ல விட்டா அப்புறம் போலீஸ் எல்லாம் அங்க நிக்கிறாங்க ஒரு பெரிய கியூவா நிக்குது ஒரே கிளம்சியா இருக்கு எங்களால டிக்கெட்ஸே கலெக்ட் பண்ணிக்க முடியல ஸ்டாண்ட் பைஸ் ஓபன் பண்ணிட்டா எங்களுக்கு எது ஃபீஸபிளா இருக்கோ அதை வாங்கிருப்போம் கண்டிப்பா மாத்தணும் இதை பார்த்தாலே தெரியலீங்களா உங்களுக்கு ப்ரொசீஜர்ல இவ்வளவு பேர் வந்து நிக்கிறாங்க இவ்வளவு க்ரௌட்ல இங்க பாருங்களேன் இந்த இடத்தே ஒரு நிக்கவே முடியாது ஒரு லேடிஸ் வந்து நிக்கிறாங்கன்னா கண்டிப்பா நிக்கவே முடியாது நம்ம நிக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு ப்ரோ ஆனா என்ன பாதி பேர் அந்த தண்டவாளத்துல இருந்து இறங்கி அந்த சபை வழியா இறங்கி அந்த தூண் வழியா உள்ள புதிக்கிறானுங்க ப்ரோ அதனால வந்து கூட்ட நெரிசல்ல வந்து டீஷர்ட்லாம் தொப்பகிட்டே கரெக்டா ஒரு ப்ராப்பரா ஒரு லைன் ஒரு பீப்புள் இதை வந்து ஓபன் பண்ற டைமிங் அதெல்லாம் எல்லாமே இன்னும் கொஞ்சம் கரெக்டா கொண்டு வந்தா நல்லா இருக்கும் இப்போதைக்கு இது எதுவுமே ப்ராப்பரா இல்லை டிக்கெட் வாங்கிட்டீங்களா டிக்கெட் வாங்கியாச்சு எவ்வளவு வாங்குறீங்க 2000 ப்ரோ நிறைய பேர் வாங்கி பிளாக்ல வேற வைக்கிறாங்க அதனால வந்து ஃபேன்ஸுக்கு ரொம்ப டிமாண்ட் கஷ்டப்பட்டு பார்க்க வரோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு எவ்வளவு வெறி ஆகுது சண்டே போட்டலாம் எல்லாமே நான் பண்ணது ஏஜென்ட் தான் போயிருக்கிறாங்க அவங்களே எல்லாமே லோக்கல் பீப்புள் தான் எல்லாமே இருக்குது பிளாக்ல எல்லாம் எவ்வளவு ப்ரோ கேக்குறாங்க 1500 தான் வேல்யூ ஆக்சுவலா அந்த ஒரு டிக்கெட்டுக்கு 5000 கொடுத்து வாங்குறாங்கன்னா அவங்க கிட்ட கேஷ் இது வாங்குறாங்க நம்மளால அந்த அளவுக்கு முடியாது நம்ம அதனால டைரக்டா வந்து நின்று வாங்கிட்டு போறோம் நிறைய பேர் எங்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணாங்க 7000 இருக்கு வாங்கிக்கோங்க 10000 இருக்கு 12000 இருக்கு மும்பை இந்தியன்ஸோடதுக்குலாம் எனக்கு 12000 கிட்ட தான் கொடுத்து சொன்னாங்க பட் ஆனால எப்படி நம்மளால வாங்க முடியும் ஒரு மிடில் கிளாஸால கண்டிப்பா அஃபோர்ட் பண்ண முடியாது மொத்தம் 45000 கெபாசிட்டி நீங்க 2500 டிக்கெட் தான் வந்து பப்ளிக் இஷ்யூ பண்றீங்க நான் மீதி என்ன பண்றீங்க எதுக்குதான் வச்சிருக்கீங்க ஏதோ நம்ம லைன்ல நின்னு வாங்கலன்னா அதுக்கும் வழி இல்லாம இப்படி ஒரு கூட்டமா நின்றுட்டு இருக்காங்க அங்க போய் பாத்தீங்க அவ்வளவு கூட்டம் நிக்குது 200 300 பேர் நிக்கு ஆமா ஒரு லைன்னா ப்ராப்பரான லைன்லயாவது விடணும் அதுவும் சேனலைஸ் பண்ணாம இருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒருத்த ஆந்திரால இருந்து வந்துறான் ஒருத்த வந்து கேரளால இருந்து வந்துறான் ஒருத்த வந்து அவன் தோனியோட ஃபேன மகாராஷ்டிரல இருந்து வந்துறான் அவளாம் பாவம் வந்து நிக்கிறானுங்க இவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பப்ளிக்கை வந்து ஒரு ஒரு பப்ளிக்கை வந்து பப்ளிக்காவே இவங்க பாக்குறதே கிடையாது இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க வேலையை அவங்க செஞ்சிட்டோம் அவ்வளவுதான் அதுக்கோசம் இவங்க வராங்க காலைல 7 மணிக்கு டிக்கெட் கொடுத்துட்டு 9 மணிக்கு நீங்க நினைச்சு பாரு 45000 டிக்கெட் 12000 டிக்கெட் 6000 பேர் லைன்ல நின்று இப்படி 2 மணி நேரத்துல கொடுக்க முடியும் வாங்கிட்டு வந்து 10000 நிக்கிறாங்க வெளியே ஒண்ணுமே ஃபுல்லா நீங்க விட விட மாட்டாங்க எல்லாம் வெளியே தத்துறாங்க ஆள் ஃபுல்லாயிடுச்சு சிறா போச்சு எல்லாம் போங்க நைட்டு சொல்லிட்டாங்க அதை அவங்களுக்கு எப்படி தெரியும் தெரியாது அதெல்லாம் தெரியல ப்ரோ அந்த பக்கம் விட்டாதானே ப்ரோ தெரியும் எங்களுக்கு நாங்கள் அந்த பக்கமே விடாம துரத்திட்டே இருந்தாங்க எங்களுக்கு எப்படி ப்ரோ தெரியும் நீ வந்து கவுண்டர் சொல்ல மாட்டேற அமௌண்ட்டை சொல்றல 1500 டிக்கெட்டுன்ற 2000 டிக்கெட்டுன்ற 2500 டிக்கெட்டுன்ற அப்பர் ஸ்டாண்டுன்ற லோவர் ஸ்டாண்டுன்ற எல்லாமே சொல்றல எத்தனை கவுண்ட் நீ சொல்ல மாட்டேற ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி கிராஸ் பண்ணும்போதே வந்து இது வேணுமா இந்த மூவில எல்லாம் இந்த டிக்கெட் இது வேணுமா அது எல்லாம் அவங்களே வந்து எங்ககிட்ட கேக்குறாங்க ஓ எவ்வளவு பிரைஸ் சொன்னாங்க அவங்க அவங்க 2000 டிக்கெட்டே வந்து 6K சொல்றாங்க என்ன சொல்றோம் நீங்க எதுக்கு தான் இந்த பிசினஸ் பண்றீங்க அவங்க ஃபேன் தோனியை பாக்குறதுக்கும் சிஎஸ்கே நல்ல சிஎஸ்கேயோட வெறிய இவ்வளவு கிரிக்கெட் ஃபேன் நாங்களா இருக்கும் போது எங்களுக்கு இதெல்லாம் வெறுப்பா இருக்கு மேக்சிமம் நிறைய பேர் வந்து நிக்க மாட்டாங்க இந்த மாதிரி வந்து ஸ்டெயின் பண்ணி நிக்க மாட்டாங்க நிறைய பேர் வந்து இந்த எப்படி சொல்றது எவ்வளவு கூட்டாலும் வாங்கணுன்றாங்களா எங்களை கூட விட்டுருங்கப்பா அந்த தூரத்துல வந்தவங்க கூட விட்டுருங்கப்பா அவங்க ஹேண்டிகேப்லாம் இருக்கிறாங்க சர்டிபிகேட் கேட்கறாங்க பார்த்தாலே தெரியாது அவங்க ஹேண்டிகேப் இப்ப பிஎம்டபிள்யூ காரை கிட்ட வரவங்க நீங்க ஆதார் கார்டு கேட்க முடியுமா
அவன் சாதாரண மக்கள் அவன் காலை வந்து அவன் தோனியை பார்க்கணும் விரும்புறான். கொடுங்கண்ணா ஒரு 20 ரீட் 30 ரீட் கொடுப்பீங்களா, 100 ரீட் கொடுப்பீங்களா, கொடுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை? டிக்கெட் கொடுத்தாங்கன்னா சந்தோஷம் எனக்கு. என் கார்டையும் கொடுத்துருக்கேன், ஐடி கார்டையும் கொடுத்துருக்கேன், அது வந்தால் சந்தோஷமா இருக்கும். இதே பிஎம்டபிள்யூ காரில் வரவனுக்கு ஜாலியாக விட்டுறீங்க, அவன் மேட்ச் முடிச்சுட்டு 10 ஓவர் கழிச்சு தான் வரானே, அவனெல்லாம் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேங்க. ஏழ்மையான மக்கள், பாமர மக்கள், இந்த மாதிரி ஹேண்டிகேப் மக்களை மட்டும் கேள்வி கேட்கறது, அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணுறது, எல்லாமே பண்ணுறது. ஐபிஎல்லே வியாபாரம் ஆயிடுச்சு, இவங்க அதை வச்சு நல்லா வியாபாரம் பண்ணுறாங்க. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. லாஸ்ட்டு 2 வாட்டி போலீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெயிட் பண்ணட்டோம், பரவாயில்ல, ஒரு தப்பும் இல்லை. ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு மேட்ச்க்கு இல்லாத ப்ரொடக்ஷன் இப்போ இந்த மேட்ச்சுக்கு கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுலே பெஸ்ட்டு நான் சொல்ல வருவேன். என்ன சொல்கிறேன், நீ ஓவர் எக்ஸஸ் ஆஃப் டிக்கெட் இருந்துச்சா, டிக்கெட்டை வந்து நீ பதுக்கிறதுனால தான் பிரச்சனை. இப்போ நீ 3000 டிக்கெட், இப்போ இதுக்கு முன்னாடி வந்து 6000 டிக்கெட் கொடு, 3000 டிக்கெட் கொடுக்குற, பாப் அந்த 3000 டிக்கெட்டில் 2000 டிக்கெட் வந்து பிளாக்ல வாங்குறேன்னு வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்க, அடுத்தது மேட்ச் பார்க்க வரவன் அந்த 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 2000 டிக்கெட் பிளாக்ல வாங்கி தான் போவான். இப்போ இதே நீ வந்து ஒரு 10000 டிக்கெட் கொடுக்குறனா எத்தனை பேர் பிளாக்ல வாங்கி 10000 டிக்கெட்டாக நீ பிளாக்ல விற்க முடியும்? பைக்ஸ் எடுக்கிறீங்களே, மேட்ச்சுக்கு வரவன் வந்து இந்த வெள்ளை கலர் கவரில் எடுத்துன்னு வருவான் டிக்கெட்டை, அவனை பிடிச்சி இந்த டிக்கெட் எப்படி வந்ததுன்னு கேளுங்க. அடுத்த வாட்டி பண்ணி அதை கேளுங்க. அவன் இப்போ நாங்கள் எவ்வளோ பேர், நீங்கள் மேட்ச்சுக்கு வரோம் எத்தனை பேர் லைன் டிக்கெட் வாங்க, எப்படி வந்தது டிக்கெட், அந்த டிக்கெட்லாம் யார் கொடுக்குறோம் அவங்களுக்கு, எப்படி வருது? அதாவது ஒன்று, இந்த நாட்டில் வந்து ஒன்று பணம் பலம் இருக்கணும், இல்லை அதிகார பலம் இருக்கணும், இல்லை அரசியல் பலம் இருக்கணும். இந்த மூணு பலத்தில் ஏதாவது ஒரு பலம் இருந்தால் தான் உங்களுக்கு இந்த சாதாரண டிக்கெட்டே கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு இந்த சாதாரண இந்த டிக்கெட்டே கிடைக்காது. இதெல்லாம் எதுக்காக இவ்வளோ? ஒரே வார்த்தை தான், டோனி 7 நம்பர், தோனி தோனி தலைவருக்காக. சரி, யார் யாருக்கும் மேட்ச் சண்டே? சண்டே வந்து சிஎஸ்கேக்கும் டெல்லிக்கும் மேட்ச். நீ வந்து சிஎஸ்கே ஃபேனாப்பா? நீ ஃபுல்லா மேட்ச் பாப்பியா, ஐபிஎல் எல்லாம் பாப்பியா? அதுக்கு தான் டிக்கெட் எடுக்க வேண்டியப்பா. ஓகே ஓகே. டிக்கெட் ரேட் எவ்வளவு தெரியுமாப்பா? 1500. அப்புறம் 2000, 2500. ஓகே. நீ என்ன டிக்கெட்?